அமெரிக்க தேர்தல் திரும்பவும் ட்ரம்ப் வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அது தலைகீழா நடந்திருக்கு அமெரிக்கா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா புலம் பெயர்ந்தவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாம அது இருக்கிறதால எல்லா டைமும் ட்ரம்ப் வந்துட முடியாது தன்னுடைய தேவைக்காக தனக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்றத யோசிச்சு ஜோ பைடனையும் அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வெளியாகுறதுல ரொம்ப தாமதம் ஒரு நாலஞ்சு நாள் இழுபறி நீடிச்சிச்சு யார் அதிபர்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இந்தியாலெல்லாம் பிள்ளைய காலையில் எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்ப ஒரு மத்தியானம் ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் யார் பிரதமர்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏன் இது இழுபறிக்கு உள்ளாகுது அப்படின்னா இந்த கொரோனா நேரத்தில் வாக்களிக்கிறதுக்கு ஒவ்வொரு பூத்துகளை அவங்க ரெடி பண்ணும்போது அமெரிக்கர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னெழுச்சியா முன் வந்து நிறைய பேர் வாக்களிக்கிற நாளுக்கு முன்னாடியே அங்கே அந்த சட்டம் இருக்குது நீங்கள் எலெக்ஷன் டேக்கு முன்னாடியே ஓட்டு போடலாம் அந்த வாக்களிக்கிற நாளுக்கு முன்னாடியே போய் லட்சக்கணக்கில் மக்கள் போய் ஓட்டு போட்டிருக்காங்க ஏன் இப்படிலாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அடிப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும் கொரோனாவில் என்ன பாதிச்சா அங்கே இருந்த அரசாங்கம் இருந்துச்சு அந்த அரசாங்கம் என்ன அளவுக்கு அவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க அங்கே போய் ஓட்டு போடுவாங்க அது எவ்வளோ தூரம் பாதிச்சிச்சுன்னு தெரிஞ்சதுனால அவங்க அங்கே போய் எலெக்ஷன் டேக்கு முன்னாடியே பல லட்சம் வாக்குகள் அங்கே ஃபைல் இருக்கான் அந்த பல லட்சம் வாக்குகள் ட்ரம்புக்கு விழலங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் தபால் வாக்குகள் எண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் ஒவ்வொரு தபால் வாக்கு எண்ணும் போது அரசுக்கு எதிரான வாக்குகளாக இருக்குது இங்கேயும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் அமெரிக்கா தர பாடம் என்ன தெரியுமா கொரோனாவில் மக்களை பாதிப்படைய வச்ச அரசாங்கங்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்ங்கிறத அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அந்த அறிவும் அந்த ஒரு படிப்பினையும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் நம்பலாம் ஜோ பைடன் ஒன்னும் சும்மா அதிபர் ஆயிடல அவருக்கு ஓட் பண்ணவங்களா யார் தெரியுமா ட்ரம்பால பாதிக்கப்பட்ட அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள் அரசு அதிகாரிகள் கருப்பினத்தவர்கள் இன்னும் சொல்லணும்னா அமெரிக்கால இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத இஸ்லாமியர்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரலாம் இந்த அறுபத்தொன்பது சதவீதம் அரசு அதிகாரிகள் ஓட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் தோணும் இதுக்கு பேர் தான் ஜனநாயகம் அங்கே கிடச்சிருச்சு அதாவது ட்ரம்ப் பிடன் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரே அமெரிக்கா அதே ஏகாதிபத்தியம் அதே மாதிரி இப்போ சின்ன நாடுகளை நசுக்குவது அவர்களை கொள்ளையடிப்பது அதே மாதிரி சின்ன சின்ன விடுதலை போராட்டங்களை நசுக்குவது எல்லாமே அதே தான் ஏன் வந்து பிடேனை வரவேற்கிறாங்க அவ்வளோ கேள்வி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது பிடையனுக்கும் ட்ரம்ப்புக்கான வித்தியாசம் வந்து நிறையாவே இருக்குது அதாவது ஒரு மக்களை சொந்த நாட்டு மக்களை பிரித்து அதன் மூலமாக வந்து அரசியல் வெற்றியை தேடுவதுன்னு பார்த்தீங்களா அது வந்து ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் நடவடிக்கையாக ஜனநாயகத்தில் பார்க்கப்படுது ஏன்னா இந்த மாதிரி வேலையில் வந்து செய்யக்கூடாது அதுதான் வந்து எல்லோரையும் இன்க்ளூசிவ் பண்ணுறதுக்காக தான் ஜனநாயகத்தில் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் குறிப்பாக அமெரிக்கா மாதிரியான ஜனநாயக நாடுகள் வந்து இப்படி செய்யக்கூடாது கருப்பர்கள் பதிமூணு சதவீதம் தான் அங்கே இருக்காங்க அந்த கருப்பர்களுக்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையர்களை திரட்டியவர் ட்ரம்ப் அது ரொம்ப ரொம்ப தவறான நடவடிக்கை இல்லையா ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக ஒயிட் சூப்பர் மெஷின் சொல்கிறாங்க இல்லையா அது அந்த மக்களை நம்ம தான் வந்து இந்த மண்ணை மண்ணை வந்து நம்ம தான் கேப்சர் பண்ணோம் நம்ம தான் இந்த மண்ணை ஆளணும் நம்ம கையில் தான் அந்த மண் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாதம் கருப்பர்கள் விரும்பி அந்த மண்ணுக்கு போனாங்க கழுத்தில் சங்கிலியும் காலில் வந்து இருபது பவுண்டு இருபத்தஞ்சி பவுண்டு கொண்ட கட்டையில கட்டி ஒவ்வொரு காலிலையும் கட்டி தான் அழைத்து செல்லப்பட்டார்கள் அடிமைகளாக கொண்டு போய் இவங்களுடைய சோளத்துக்கும் அந்த கரும்புக்கும் எல்லாம் எல்லா விதமான பயிர்களுக்கும் ச வந்து இவங்களுக்கு வந்து அடிமைகளாக தோட்ட அடிமைகளாக பரம்பரை பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க அவ்வளோ பெரிய ஒரு கொடுமைகளுக்கு பிறகு தான் அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு வந்து அவங்களுடைய விடுதலை வென்றெடுத்தாங்க இன்னும் கூட வந்து அவங்க முழுமையாக வந்து நடைமுறைப்படுத்தப்படலைன்னு சொல்லுங்களேன் இப்படி ஒரு சூழலில் மீண்டும் அந்த பழைய காலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்களா அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர் யார்னால் ட்ரம்ப் இங்கே வந்து எப்படி வகுப்புவாதத்தை தூண்டி இஸ்லாமியர்களாகவும் பிற மதத்தவர்களோட மக்களை பிரித்து கிறிஸ்தவர்களாகவும் பிரித்து இந்துக்களாகவும் பிரித்து ஒரு வகுப்புவாதத்தை தூண்டி தூண்டிட்டு கூடிய ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இங்கே இருக்குது அவருடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது இதே வேலையை தான் ட்ரம்ப் அங்கே செஞ்சார் அதனால தான் இயற்கையிலேயே ட்ரம்ப்பும் மோடி வந்து அவரோட நெருக்கமாக இருக்காங்க இதுவும் பெப்பப்பே தான் அதுவும் பெப்பப்பே தான் எப்படி இவ்வளோ நட்பு இவ்வளோ வந்து இதாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பேருடைய குண இயல்பு ஒன்று இரண்டு பேருமே மக்களுக்கு எதிரானவர்கள் இரண்டு பேருமே ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அதனால தான் ரொம்ப அதாவது ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து இவருடைய தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வந்து ட்ரம்ப் நடத்துகிறாரு வெல்கம் ட்ரம்ப்புன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கான பிரச்சாரத்தை இந்தியாவில் வந்து மோடி நடத்துகிறாரு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே ஒரே குணம் ஒரே குணத்தோடு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழல் இது மாறணும்னு விரும்பக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாமே வலதுசாரி தலைவர்களாக இருக்காங்க இந்த வலதுசாரிகள் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்கவே பெரும்பாலான நிறங்களில் வந்து வலதுசாரிகளுடைய வெற்றி இருக்குது இந்த வலதுசாரிகளுடைய ஆட்சி வந்து அதுக்கான ஒரு முடிவு முடிவுரை அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதை வரவேற்று தான் ஆகணும் அமெரிக்க தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு ஜோ பிடனுக்கு வந்து சீனாவில் சொத்துக்கள் இருக்குது சீனாவுக்கு ஆதரவாக ஜோ பிடன் இருப்பாருங்களாம் ட்ரம்ப்பு இஸ் எக்க பேசினார் அவர் தேர்தலில் தோத்தோன்னு ஒரு முக்கியமான பத்திரிகை வெளியிடுது அதிபராக இருந்த நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் பொய் சொல்லியிருக்காரு அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி வெளியிடுது இதெல்லாம் என்ன எங்கூர்லாம் வந்து பாருங்கிறது நமக்கு சொல்ல தோணும் பட் ஆனால் அதை ஆக்சுவலாக நீங்கள் எண்ணி சொல்கிறதுக்கு உங்களுக்கு சில வருடங்கள் ஆகுங்கிறது தான் அங்கே ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கடுத்து அமெரிக்க அரசியல் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு ட்ரம்ப் தன்னை தனி தனிமைப்படுத்திக்கிறது அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது அந்த ஃபோட்டோலாம் வெளில வருது இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே பொறுதி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா ரெண்டு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்மலாம் நம்பிக்கிட்டு இருக்கோம்ல அங்கே அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் தனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துறாரு இங்கே மயிலுக்கு சோறு விட்டுற ஷூட்லாம் நடந்திருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த கவனிக்கணும் ஏன் ட்ரம்ப் தோக்குறாரு ஜோ பிடன் ஜெயிக்கிறாருன்னா அமெரிக்காவில் ஒரு கல்ச்சர் இருக்கும் பே ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த வளைகுடா பகுதிகள்னு சொல்லுவாங்க கடலை ஒட்டி இருக்கிற பகுதிகள் அந்த பகுதிகள்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க ஐடி வேலைக்கு போனவங்க அதிகமாக இருப்பாங்க அங்கே உள்ளவங்கள்லாம் எப்பவுமே என்ன ஓட்டு போடுவாங்கன்னா ஜனநாயக கட்சிக்கு அதிகமாக ஓட்டு போடுவாங்க இந்த கோர் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் பூர்வகுடிகள் அமெரிக்க பூர்வகுடிகள் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் ரிப்பப்ளிக் பார்ட்டி குடியரசு கட்சி ட்ரம்ப் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட இப்போ அப்படியே தான் அந்த மேப் வந்துக்கிட்டே இருந்துச்சு சில இடங்களில் என்ன ஆயிருச்சுன்னா எப்போவும் ரிப்பப்ளிக் ஜெயிக்கிற இடங்கள்லாம் இந்த வாட்டி டெமோக்ரட்ஸ் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இந்த பே ஏரியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க இங்கே புலம்பெயர்ந்து போய் அங்கே வாழ்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சிலர் வந்து ட்ரம்ப்புக்கும் பெரும்பான்மையான ஆதரவு வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் மனப்பான்மையில் இருப்பாங்கல்ல முதலாளித்துவ மனப்பான்மையில் இருக்கிறவங்க ஜோபிடன் கோட்டுப்பட ஆரம்பிச்சாங்க இன்னும் எதோ ஒன்று வழக்கத்துக்கு மாற நடக்குதுன்னு பார்த்தா இருக்கு அங்கே தான் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு ஹவுடி மோடினு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இங்கேருந்து மோடிக்கு போய் என்ன பண்ணுறாருனா பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படிங்கிறாரு அந்த ட்ரம்ப் சர்க்கார்ன்னா அணியோட முடிஞ்சிச்சு அது ஏன்னா கேபிட்டலிஸ்டளுக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா யாராவது ஒருத்தர் முன்னிறுத்தணும்ல இப்ப நீங்க என்னை வந்து நல்லவேன்னு சொன்னா அதை யார் சொல்கிறான்னு பார்ப்பீங்கல்ல இருக்கிறதுலேயே மோசமான ஒருத்தர் வந்து இவன் நல்லவன் சொன்னால் அது எப்படி ஒரு திருட இருக்கானா அது இன்னொரு திருடன் வந்து இந்த திருட நல்ல திருடன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அது கொடுக்கலாம் நல்ல திருடனா கூட இருக்கலாம் என்னை விட கொஞ்சம் திறமையானவருங்க பெட்டரானவர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் ஆனால் அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே திஸ் பாய் இஸ் நாட் குட் பாய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அவரை தூக்கி வெளில வச்சுட்டாங்க அமெரிக்கா ட்ரம்ப் ஏன் எதிர்க்குதுன்னு தெரியுமா கடந்த முப்பது வருஷம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்காவை எல்லா அதிபர்களும் ரெண்டு ரெண்டு முறை ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனால் நீ ஒரு முறை ஆட்சி பண்ணதே போதும் இதுக்கு மேலெல்லாம் எங்களால் தாங்க முடியாதுன்ட்டு ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் ட்ரம்ப்க்கு அகெயின்ஸ்டாக இந்த முறை ஓட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நூற்று பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த நூற்று பதினஞ்சு வருஷத்தில் அதிகமான மக்கள் தொகை ஓட் பண்ணியிருக்கிறது இந்த வருஷம்தான் அதுவும் ட்ரம்ப் வேணான்னு அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்கும் நாலு வருஷம் டார்ச்சர் பண்ணதுக்கே அவருக்கு இந்த நிலமை இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறு வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க பத்து வருஷமாக ஆட்சி இருக்காங்க அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படின்றது கண் முன்னாடி நல்லாவே தெரியுது பிடேன் வந்து பார்த்தீங்கன்னா பிடன் வந்து ரொம்ப சிறப்பானவரெலாம் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் பிடேனுடைய காலகட்டத்தில் இருந்து அவர் துணை அதிபராக இருக்கும் தான் ஈராக்கில் வந்து அவ்வளோ வன்முறைகள் நடக்குது ஆப்கானிஸ்தானில் அவ்வளோ மனித உரிமை மீறல் நடக்குது எல்லாத்தையும் வந்து வாழும் சாட்சியாக பார்த்தவர் தான் பிடேன் அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு அமெரிக்கர் தான் ஒரு வெள்ளை அமெரிக்கர் தான் அவரும் அதனால் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து அவர் பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதி அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயங்கள் வெளியே போகுது எல்லாத்தையும் சமமாக நடத்த போகிறார் அப்படிலாம் கிடையாது அது எந்த ஒரு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் அது ஒபாமாவே இருந்தாலும் அமெரிக்கா சார்பாக தான் இருப்பாங்க முடிவெடுப்பாங்க அமெரிக்காவினுடைய நலத்துக்காக தான் அவங்க அமெரிக்க அதிபர் அதுதான் அவங்களுடைய முடிவுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அமெரிக்கா ஒவ்வொரு அமெரிக்கனுடைய நலனுக்காக தான் அவங்க முடிவெடுப்பாங்க அந்த அடிப்படையில் இருந்து பார்த்தோம்னா வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் வந்து அப்படின்னா உலகம் முழுக்க வலதுசாரி ஆதிக்கத்தை வந்து ப ஒரு பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறது இப்போ இந்தியாவில் மோடி செய்கிறார் பார்த்தீங்களா முன்னூற்றி எழுபது வந்து நீக்கிறாரு பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாரு சிஏ கொண்டு வர எல்லாத்தையும் வந்து ட்ரம்ப் வேடிக்கை பார்க்குறாரு ஆனால் ஜோ பிடன் எதிர்க்கிறார் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம வேறு வழியே கிடையாது நமக்கு வந்து ஜோ பிடன் செய்து தான் நம்ம நிற்கணும் அது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்தாகணும் அவருடைய வெற்றி என்பது ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து இந்திய மக்கள் மீது சொந்த நாட்டு மக்களை அகதியளாக்கக்கூடிய முயற்சிகளில் பண்ணும் பொழுது புதிய புதிய திட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றுவது இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது வாய்மூடி மௌனியாக ஒரு அரசு வேடிக்கை பார்க்கணும்னு வச்சுங்களேன் சந்தோஷமாக செய்யுங்க ஆதரவு கொடுக்குதுன்னா அந்த அரசு வந்து அகழுகும் பொழுது ஒரு இந்திய மக்களாக நம்ம வந்து சந்தோஷப்படுறது ஆகணும் அதனால தான் வந்து வீரனுடைய இந்த ஒரு வெற்றி என்பது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து கேள்வி கேட்பாரு இது போன்ற சட்டங்களை அதாவது வந்து சிஐஏ மாதிரியான ஒரு கொடுமையான விஷயங்களை நாளைக்கு காமன் சிவில் கோட் மாதிரியான அரசியல் அமைப்புக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வரும் பொழுது பிடேன் மாதிரியான அங்கே இருக்கும் பொழுது ஒரு கேள்வி அங்கேருந்து வரும் அப்போ வந்து இந்த வேகம் கொஞ்சம் குறையும் அதை வந்து அதனால தான் வந்து ஒரு ட்ரம்ப்பினுடைய தோல்வி என்பது நம்ம கொண்டாடப்பட வேண்டியதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன் ட்ரம்ப் தோக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது மோடி ஓட்டு கேட்டார் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து கொரோனாவில் நிறைய பேர் செத்தாங்கங்கிறது ஆரம்பித்து அமெரிக்காவை கை கழுவிட்டாருங்கிறதுல ஆரம்பித்து நிறைய விஷயம் இருக்கு ஏன் ஜோ பிடன் ஜெயிக்கிறாரு ஜோ பிடன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பழைய ஒபாமாவோட ஸ்பீச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் ஒபாமா காலத்தில் ஆனால் அவரோட வரலாறு அதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தாறு வருஷம் பழமையான அமெரிக்காவோட ஒன்றிணைந்த ஒரு வரலாறு என்னென்னா ஜோ பிடன் வந்து இருபத்தொம்போது வயசில் செனட்டர் ஆகிறார் ஏன்னா அம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அமெரிக்காவில் முப்பது வயசான ஒருத்தர் தான் செனட்டர் ஆக முடியும் ஆனால் ஜோ பிடன் இருபத்தொம்பது வயசுல ஆகிறாரு எப்படின்னு பார்த்தா இருபத்தொம்பது வயசாக இருக்கும்போது போட்டிடுறாரு பதவி ஏற்கும் போது அவருக்கு வயசு முப்பதாயிருதுங்கிறதுனால அவர் அலோவ் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து ஜோ பிடன் வந்து செனட்டரா இருந்து நிறைய முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுறாரு நாட்டு மக்களுக்கு தேவையான மக்கள் நல திட்டங்களை அவ்வளோ சூப்பராக கொண்டு போறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் செனட்டரா வந்ததுக்கு அப்புறம் வெளியுறவு கொள்கையில நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஜனநாயக கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடுகளோட உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே மன்மோகன் சிங் கூட ஆன உறவுகள்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு பிரதமராக இருந்தப்ப ஒபாமாவுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பர் டூ பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தராக இருந்திருக்காரு ஒபாமா பல இடங்களில் ஜோபிடேனை முன்னிறுத்தி பேசின காட்சிகள் இன்னும் இப்போயும் நீங்க தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும் ஒபாமா வந்து தனக்கு ஈக்குவலான ஒரு ஆளா ஜோபிடனை பார்த்தாரு எப்படின்னா ஒரு பிரதமர் தனக்கு கீழே இருக்க துணை பிரதமரை வந்து ஈக்குவலாக பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால நம்ம வெளிநாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவில் உள்ள விஷயங்களுக்கெலாம் ரொம்ப கன்சர்ன் எடுத்திருக்கார் நீங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி தப்பு காஷ்மீர் மக்களுக்கான உரிமை வேணும் சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்து சொந்த மக்களையே நீங்கள் வந்து ஒரு சிக்கலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாக்குறீங்க பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குது இப்படின்னு இந்தியா தொடர்பான பல்வேறு கன்சர்ன்ஸ் அவருக்கு இருக்குது ஐயோ இந்தியா நல்லா போதே இதெல்லாம் பாதுகாக்கணுமேனு இப்போ வந்துட்டார்ல இப்போ வந்ததுக்கப்புறம் இந்தியாவை எப்படி அனுப்புவார்னு ஏன்னா மோடி எனது நண்பர் நானும் மோடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதாக இருக்கட்டும் மோடி எனக்கு ட்ரம்ப் மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கவே மாட்டார் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் எனது நண்பர்கள்லாம் மோடி பேசியிருக்காருல்ல இப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன பாஸ் அதெல்லாம் ஒரு விஷயமா ஐ வெல்கம் கங்க்ராஜுலேட் ஜோ பிடேன்னு ட்விட் போட்டார் நம்ம பிரதமர் அது ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுக்கேன் ஏன்னா இது பிஜேபி வெர்சஸ் டெமோக்ரட்ஸ் கிடையாது இது வந்து இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா அப்படிதான் இந்த அரசியலை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்குன்னா இப்ப ஜோ பிடன் வந்தா இந்த விஷயம்லாம் என்னன்னு கேள்வி கேட்பார் இது காஷ்மீர் பிரச்சனை ஆகட்டும் சிஏ பிரச்சனை ஆகட்டும் இந்த விஷயத்துல என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய சூழல் உருவாகும் என்னதான் ஜனநாயகம்னு பேசினாலும் அமெரிக்கா மேல சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு இந்தியா மாதிரி அடக்குமுறை அதிகமா உள்ள நாட்டிலேயே பெண் குடியரசுத் தலைவர் பெண் பிரதமர் பெண் முதலமைச்சர் பெண் ஆளுநர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆனா அங்க பெண் அதிபர் இன்னும் வந்ததே கிடையாது லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா ஹிலாரி கிளின்டன் ஜெயிக்கிற மாதிரியே வந்தது பட் லாஸ்ட்ல ஒரு சின்ன மார்ஜின்ல வந்து மிஸ் ஆயிடுச்சு ஏன் அமெரிக்கா ஒரு பெண் ஆடுறத விரும்பல தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னாலே என்ன இருக்குன்னா காரசாரமான விவாதம் பிரச்சாரங்கள் வெறுப்பு பேச்சுகள் அதை செஞ்சிருச்சு ஆளுங்கட்சி இது செஞ்சிருச்சுன்னு இப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அமெரிக்க எலெக்ஷன்ல நான் ஒரு அழகியல பார்த்தேன் என்னன்னா ஒபாமா வந்து ஜோ பிடனுக்காக வாக்கு கேட்கிறாரு கொரோனா நேரம் வெளியில போய் வாக்கு கேட்க முடியாதுங்கிறனால போன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கேட்கிறாரு அப்போ அந்த ஃபோனை எடுத்து ஒபாமா கேட்குறாரு ஹலோ அப்படிங்கிறாரு ஆப்போசிட்டில் ஒரு குரல் ஹலோ அப்படிங்குது அவங்க கேட்குறாங்க நீங்கள் யாரு அப்படின்ட்டு ஐ யூஸ் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறாரு நான் முன்னாடி அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அப்படியே அவங்க ரொம்ப ஷாக்காகி போய் அப்படியே அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க அது நமக்கு அந்த ஃபோன் கான்வர்சேஷனில் கேட்குது அப்போ ஒரு குழந்தை கத்துது ஏன் என்ன பின்னாடி ஒரு குழந்தை கத்துது என்ன அப்படின்னது இப்போ ஒரு எட்டு மாதம் குழந்தை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஓ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு புதிய நபரா அப்படின்னு கேட்குறாரு ஒரு அமெரிக்க பிரதிநிதித்துவப்படுத்துறார் அந்த சின்ன குழந்தையும் ஒரு அமெரிக்கன் அப்படின்னு கொண்டாட வைக்கிறார் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு புதிய நபர் அமெரிக்காக்கான ஒரு புதிய நபர் அப்படிங்கிறார் அப்புறம் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க நான் பேசுகிறது ஏதாவது அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்க இங்கே ஈயோ இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க திரும்ப Uh, hey Jacks. what's going on man you say hi, Jackson? hi do what your mom says I, I, I would chat for you for quite some time but when you have eight months old you can't be on the phone too long well, thank you thank you so much for calling bye bye uh, நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும் நான் ஜோபிடனுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களை சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஓட்டு போட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணுறாரு இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகான விஷயம் அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வெளியாகுது திரும்ப ஜோபிடன் அதிபர் ஆகிறாருங்கிற அறிவிப்புலாம் வெளியானோன்னே சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்ப பெரிய வைரல் ஆகுது என்னென்னு பார்த்தா ஒபாமா தன்னோட ரெண்டு டெனியூர் முடிச்சிட்டு அவரோட பதவி காலம் முடிந்து அவர் தோற்று போல் அவரோட பதவி காலம் முடிந்து புதிய அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்படுறார் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரார் வந்தும்போது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் நான் வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணேன் வாழ்த்து சொன்னேன் புதிய அதிபராக தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு மூன்றரை மணி இருக்கும் அந்த ஃபோன் நான் பேசும்போது வாங்க நீங்கள் ட்ரம்ப் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஒயிட் ஹவுஸ் வாங்க உங்களுக்கு நான் ஒயிட் ஹவுஸை சுற்றி காமிக்கிறேன் அமெரிக்காவோட இங்கே உள்ள ஒயிட் ஹவுஸ் நடைமுறைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜனநாயகத்தோட ஒரு கடமை நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜெயிப்போம் தோப்போங்க அதெல்லாம் மாறி மாறி நடக்கும் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் நாளைக்கு அவர் ஜெயிப்பார் அப்படின்னு அந்த அவர்னுக்கு பக்கத்தில் கை நபர் யார் தெரியுமா ஜோ இன்னைக்கு இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் அவரா நாளைக்கு அவர் ஜெயிப்பார் வெற்றி தோல்விலாம் இங்கே சகஜவங்க ஆனால் அமெரிக்கர்களாக வாழணும் அமெரிக்காக்காக வாழணும் அமைதியாக வாழணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறார்ல அது சொல்லும் போதே அந்த ஒரு கூஸ் மூமெண்ட்னு சொல்லுவோம்ல அது இருக்கும் ஜோ பிடன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆகப்போகுது ட்ரம்ப் என்ன தெரியுமா பண்றாரு கோல்ஃப் விளாண்டுட்டு இருக்காரு ஸ்டாப் த கவுண்ட் அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த ரெண்டு அதிபரை பாருங்களேன் ஒரு புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்குங்க எங்க வீ நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்கிற அதிபர் எங்கே கோல்ஃப் லேண்டுக்கிட்டு நீ எல்லாம் உனையெல்லாம் அதிபராகவே நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு கோல்ஃப் லேண்டுக்கிட்டு கவுண்டை நிப்பாட்டுங்க இந்த பொய்யான தேர்தல்னு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அதிபர் எங்கே இப்போ சொன்னால் சில பேருக்கு சுருக்குன்னு இருக்கும் இந்த ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் பார்த்தோன்னா இவர் ஜனநாயக கட்சிக்கான அதிபர் ஜனநாயகத்துக்கான அதிபர் மக்களோட அதிபர் நான் இன்னொரு பக்கம் இவரை பார்த்தோன்னா இவர் ஒரு குடியரசுக் கட்சிக்கான அதிபர் இவர் ஒரு முதலாளித்துவத்துக்கான அதிபர் இவர் ஒரு முதலாளியும் கூட அதாவது இங்கேயும் அது போன்ற தேர்தலில் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும்னு ஒரு விருப்பம் இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்கள் வந்து நல்லது பற்றிருக்காங்களா அல்லது வந்து பிறலையா நம்ம வாழ்க்கை நான் அதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா நாசமாக போயிருக்கான்னு முடிவு பண்ணிட்டு தேர்தலில் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான கூறே தெரியல நீங்கள் தென் தமிழ்நாடு தென் தென்னிந்தியாவோட விட்டுருங்கன்னு வச்சுக்கலேன் தென்னிந்தியாவோடைய முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும் வட இந்தியாவோடைய முடிவுகள் இப்போ பீகார் எலெக்ஷன் எடுத்துங்க பீகாரில் வந்து அத்தனை ஆயிரம் மைல்கள் வந்த கிராமம் நம்மளுடைய கண்கள் கலங்குச்சு அந்த கால்லாம் பார்க்கும் பொழுது கால் வெடித்து புண்ணாகி ரத்தம் வடிய வடிய வீட்டுக்கு நடந்து போனாங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே இது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் நமக்கு இன்னொரு விஷயம் வந்து புரிப்புடுது என்னென்னா எங்கெல்லாம் அந்த கவு பெல்ட்னு சொல்கிறாங்களோ அங்கே பூராமே இவங்க பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபி ஆதிக்கம் உள்ள எல்லா மாநிலங்களும் எடுத்து பாருங்கள் கல்வி அறிவு சராசரிக்கும் கீழே இருக்குது ஐம்பதுக்கும் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே இருக்குது நாற்பதுக்கும் கீழே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் மீண்டும் மீண்டும் பிஜேபி ஜெயிக்க முடியுது அப்போ என்னன்னா ரொம்ப சுலபமாக அவர்களை ஏமாற்ற முடியுது இன்றைக்கு கூட வந்து நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு இது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது கூட மிக சுலபமாக மக்களை ஏமாற்ற முடியுதுன்னா காரணம் அவங்களுடைய கல்வியறிவு தான் அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா கல்வியறிவு குறைவான எல்லா மாநிலங்கள்லையும் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு ஜோ பிடன் ஏன் அதை உலகமே கொண்டாடணும் இல்லை இங்கே இருக்கிற இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ ஏதாவது ஏதாவது செய்யப்படாரு அவர் உங்களுக்கெல்லாம் ஏதோ வேற உங்கள் ஊர்லாம் எலெக்ஷனே நடக்காத மாதிரி அமெரிக்க எலெக்ஷனை ஏன் இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு அமெரிக்காவோட நிலைப்பாடை இங்கே நிறையா அரசாங்கங்கள் எடுத்திருக்கும் அதாவது அமெரிக்க சார்பு பொருளாதாரம் அமெரிக்க சார்பு அரசியல் விஷயங்கள் அப்படின்னு பல நாடுகள் இருக்கும் இந்தியாவே அமெரிக்க சார்பில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்தியா சீனா இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒரு பெரிய சந்தை இங்கே தான் நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நிறையா பொருள்கள் விற்கப்படும் அப்படிங்கிற சந்தையும் இதுதான் உலக நாடுகளில் பல நாடுகள் அமெரிக்காவை எதிர்பார்த்துருக்கு எதுக்காகனா பொருளாதார ரீதியாகவும் ஆயுதங்களுக்காகவும் எண்ணெய்க்காகவும் நிறையா விஷயங்கள்லாம் அவங்க அரசியலில் ரொம்ப முக்கிய புள்ளியில் இருக்காங்க இப்போ ஜோ பிடன் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது பெட்ரோல் பிரைஸில் இம்பேக்ட் ஆகும் ஜோ ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு ஊரில் ஒரு சண்டை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கலாம் இப்படி இந்த ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜனநாயக பூர்வமாக நடக்கும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை வராது நிறைய பேர் சாக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்னிறுத்தப்படும் இதுக்காக தான் ஜோ ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று சும்மா கிம் ஜாங் உன்னை போய் கட்டி பிடிச்சி ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டு அவரை சந்திச்சிட்டேன்னு ட்ரம்ப் சொன்ன நாடகம்லாம் இந்த உலகம் நம்பாது ஒரு நாட்டோட தளபதி போர் தளபதி அவரை வந்து ட்ரோன் விட்டு கொள்ளுது அதாவது இது இது அமெரிக்க வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயம் ட்ரம்ப் எந்த நாட்டோடையும் போர் பண்ணல யாரையும் கொள்ளலை அப்படின்லாம் ஒரு வாதத்தை கொண்டு வந்து வைப்பாங்க அவர் என்ன பின்லாடனை கொண்டாரா சதாம் ஹுசேனை கொண்டாரா முன்னாடி இருக்கிற அமெரிக்க அதிபர்கள்லாம் அவங்களாம் கொண்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ட்ரம்ப் குறி வச்சு ஒரு தனி நபரை ட்ரோன் விட்டு தாக்குறதுங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு வன்முறை இந்த வன்முறையை ட்ரம்ப் கையாண்டாரு உலக நாடுகளுக்கு அது பிடிக்கல அது மாதிரி போகிற போக்கில் எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது தரக்குறைவாக பேசுறது ஒரு ஒரு நாட்டு அதிபர்களை எப்படி டீல் பண்ணே தெரியாம ஒரு விஷயம் பண்ணுறது கை கொடுத்தா கை புண்ணாகிற அளவுக்கு கை கொடுக்கறது இல்லைன்னா கை கொடுக்காமல் முறைச்சிக்கிட்டு போகிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்ததுனால தான் ட்ரம்ப் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்காரு உலக நாடுகளில் வெறுப்பை விதைச்ச ஒரு அதிபர் தூக்கி எறியப்பட்டிருக்காரு இந்திய மாநிலங்களுக்குள்ளேயும் ஒரு கட்சி மத்தியில் ஆட்சி செஞ்சு வெறுப்பை விதைச்சிக்கிட்டு அந்த ஆட்சியும் ஒரு நாள் தூக்கி எறியப்படும் டேட்டா இருக்குது இன்றைக்கி டேட்டா தான் வேர்ல்டு டேட்டா இஸ் நியூ ஆயில்னு சொல்கிறாங்க அதாவது எண்ணெய் வளர்த்து எவ்வளோ ஒரு வளமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா எண்ணெய் எடுக்கிறது அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க டேட்டாவை ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட டேட்டாக்களை வச்சு தான் நிறுவனங்கள் வந்து பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த வருஷம் வந்து இவ்வளோ பேர் இதை பொருளை தேடி இருக்கான்னு சொல்லி ஒரு டேட்டா எடுக்கிறான் அவருக்கு பிறகு அந்த பொருளை வந்து விலை விலைக்குறைவாக தயாரித்து சந்தைக்கு அனுப்புகிறான் இந்த டேட்டா தான் மிக முக்கியமாக உலகத்தினுடைய புதிய ஒரு என்ன ஒரு எண்ணெய் சுரங்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கோ அங்கெல்லாம் கல்வியறிவு குறைவாக இருக்குது எங்கெல்லாம் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரோ அங்கெல்லாம் கல்வி அறிவு குறைவாக இருக்குது எங்கெல்லாம் இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பிரிட்டேன் ஜெயிச்சிருக்கார் இளைஞர்கள் எந்தெந்த மாநிலங்கள் மிக அதிகமான அளவில் வந்து வாக்களிச்சிருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் இளம் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்காங்களோ அங்கெல்லாம் பிரிட்டன் ஜெயிச்சிருக்கார் இதுதான் வந்து வித்தியாசம் இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது ஏன்னா கல்வி அறிவு தமிழ்நாட்டில் இப்போ எடப்பாடியினுடைய ஆட்சி எடப்பாடி எங்களுடைய வேட்பாளர் முதலமைச்சர் கிடையாது ஏன்னா நாங்கள் எடப்பாடி ஓட்டு போடலன்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் தெரியும் காரணம் படிப்பறிவு பகுத்தறிவு இது வந்து அது மற்ற மாநிலங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக கவனிக்கணும் என் எடப்பாடி எங்களை வந்து ஒரு அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் அவர் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ எங்கள் மீது தலையில் கட்டப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவர் அவரை இயக்க ஒரு அவருக்கு தகுதியே கிடையாது அவர் ஒரு தேர்தலை நின்று அவரால் வெற்றி பெற முடியாது மக்களுக்கு தெரியும் அவர் இயக்குவது யாருன்னு மக்களுக்கு தெரியும் பிஜேபி தான் ஒரு பிறந்து இயக்குதுன்னு தெரியும் அவருக்கு கொடுத்த விலை தான் தமிழ்நாட்டு மக்கள் லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் வந்து பிஜேபி தோற்கடிச்சது எதுக்கெடுத்தாலும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றாயா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆனால் ஒன்று இல்லைதாங்க நீங்கள் சொல்கிறத நான் ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆவேன் ஒன்றும் இல்லை தான் ஏன்னா அமெரிக்கா படித்த நாடு கல்வி அறிவில் மேம்பட்ட நாடு அந்த அரசாங்கம் கல்வி கொடுத்து அவங்களெல்லாம் மேம்படுத்தி வச்சு நீ எல்லாம் கல்வியில் உயர்ந்தவன் அப்படின்னு வச்சுருக்கிற நாடு அதனால அந்த கல்வி அறிவு பெற்றவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க எவன் கெட்டவன் எவன் நல்லவன் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுற மனநிலையில் அவங்க இருக்காங்க ஆனால் இங்கே காலங்காலமாக நீ படிக்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து உங்களையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க படிக்கங்க படிக்கங்கன்னு முட்டிக்கிட்டே இருப்பான்ல அவனுக்கு நீங்கள் என்ன தெரியுமா இது வேலை போ ரோட்டில் இன்னும் போராடிக்கிட்டே இரு அப்படின்னு தள்ளி விட்டுருவோம் ஆனால் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் படி படின்னு சொல்லி ஒருவேளை படிச்சிருந்தா ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போயும் பிஜேபி தான் ஓட்டு போடுவேன் சொல்லாமல் இருந்திருக்கு தமிழக அரசை ஒரு பொம்மை அரசை நடத்துவது பிஜேபி பிஜேபி எச்சரிக்கும் விதமாக அளித்த வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி கட்சி ஜெயிக்கிறதுக்கான காரணம் தமிழ்நாடு மக்கள் பிஜேபிக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு வைக்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்குது காரணம் வந்து கல்வி இருக்குது பகுத்தறிவு இருக்குது இங்கே அதன் அடிப்படையில் தான் இங்கே முடிவெடுக்கிறாங்க அதே தான் சொல்ல வரும் இன்னைக்கு வந்து எப்படி வந்து ட்ர ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறாரோ ட்ரம்ப் வந்து ஜெயிச்ச இடங்கள் எல்லாமே வந்து கல்வியறிவு இல்லாத இடமா இருக்குதோ அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்குது விடல் ஜெயிச்ச இடம் எல்லாமே ப படித்த ஒரு மக்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்குது அதே மாதிரி தான் மீண்டும் மீண்டும் தமிழகத்துல சொல்கிறேன் ஜிஇஆர் மிக சிறப்பான ஒரு ஜிஇஆர் ரேட் வச்சுருக்கோம் ஐம்பது வச்சுருக்கோம் ஜிஇஆர் எனக்கூடிய கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளி கல்வி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அளவு நூறு பேர் படித்தாங்கன்னா ஐம்பது பேர் பள்ளி கல்லூரிக்கு போயிடுறான் இது அமெரிக்கா ஈக்குவலாக இருக்குது பல்வேறு நாடுகள் சீனா ஈக்குவலாக இருக்குது இங்கே தமிழ்நாடு இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய இலக்கே ஜிஆருக்கு ஐம்பதுக்கு கொண்டு வரோம் முப்பத்தஞ்சுக்கு கொண்டு வரங்குறோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தான் இலக்கே இந்தியாவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஐம்பதில் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வகுப்பு சக்திகள் எந்த ஒரு பிராமி ஆட்சியும் நடத்த முடியாது ப்ராக்சி ஆட்சியும் நடத்த முடியாது மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி ஜெயிக்குது அதை இந்தியா கூட ஒப்பிடுறதே தவறு தமிழ்நாடு கூட ஒப்பிட்டு சரியா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கங்க அமெரிக்கா நிறைய மாகாணங்களை கொண்ட நாடு அதில் பெரும்பான்மையான மாகாணங்கள்ல ஜோபிடன் ஜெயிச்சு அதிபராகிறார் இந்தியா பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரங்கள் கொண்ட மாநிலங்களை கொண்ட நாடு கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையும் பிரதமர் மோடி ஜெயிக்கிறாரு ஒரு மாநிலம் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு வெளில அனுப்புது ஜீரோ இந்தியாவில் முன்னூத்தி மூணு இடங்களை கைப்பற்ற பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுத்த இடம் ஜீரோ இதை ஒப்பிட்டு பார்க்கணும்னா ரெண்டு இடத்துக்கும் ஒரே விஷயம் ஒற்றுமையா இருக்கு என்னன்னா அமெரிக்கால மாநில சுயாட்சி இன்னும் இருக்கு தமிழ்நாட்டுல மாநில சுயாட்சி இன்னும் ஆணித்தனமா இருக்கு இந்த மாநில சுயாட்சி பேசுற இடங்கள்ல இந்த மாதிரியான வலதுசாரி சிந்தனையோடையோ இல்லை மக்கள் விரோத அரசுகளாகவோ அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தூக்கி எறியப்படுறது காலம் காலமா வரலாற்றில் நடந்துகிட்டே இருக்கு இது எந்த அரசுகளாலயும் எந்த சித்தாந்தங்களாலையும் வீழ்த்த முடியாத ஒரு விஷயம் மாநில சுயாட்சி தான் ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப பாதுகாப்பான விஷயம் அந்த மக்களுக்கு பாதுகாப்பான விஷயம் இது புரிஞ்சதுனால அங்க ஜோபிடன் ஜெயிச்சாரு இங்க புரிய துவங்கி இருக்கு அதனால இங்க இருக்கிறவங்க விரட்டி எடுக்கப்படுவாங்க உலகம் முழுக்க வலதுசாரி கட்சிகள் தான் ஆட்சி செய்யணும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அது மாதிரி அமெரிக்கால ஜனநாயக ஆட்சி முறை அமைஞ்சிருக்கு மாற்றம் துவங்கிடுச்சு நிச்சயமா உலகம் ஒரு நாள் மாறும்